வாழைக்காயை வழக்கமாக பொரியல் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் தேங்காய், நாலு பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு போட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் பொரிச்செடுக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி, அதாவது முங்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். பொரிச்சு வச்சுக்கிற வாழைக்காயை இப்போ வறுத்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுங்க, நல்லா வதக்கி விடணும். வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கிற மசாலா உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் கார உப்பெல்லாம் கரெக்டாக பிடிக்குங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடலாம்.